இப்போ இந்த பிக் பாஸ் சீசன் த்ரீ நிகழ்ச்சியில் லாஸ்ட்லியாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய உண்மையான முகத்தை காட்ட ஆரம்பிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில நேற்றைய எபிசோட்ல இவங்க சேரனை ரொம்பவே அசிங்கப்படுத்தியிருக்காங்க அப்படி என்னெல்லாம் அசிங்கப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோவில் இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் இந்த பிக் பாஸ் சீசன் த்ரீ நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமா தொடங்கப்பட்டு வெற்றிகரமாக ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சி தமிழ்நாடு மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் உருவாக்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இந்த பிக் பாஸ் சீசன் த்ரீ நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்க ஒரு கண்டஸ்டன் தான் லாஸ்ட்லியா இவங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு மிகப்பெரிய நல்ல பேரும் ஒரு மிகப்பெரிய ஆதரவும் இருந்துட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணிட்டு இருக்க எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு எல்லா மக்களுமே வெறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பா இவங்க எப்போ கவினோட சேர ஆரம்பிச்சாங்களோ அப்பவே எங்களோட பேரும் கெட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஆகணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியுடைய ஆரம்பத்தில் சேரன்னு சேரப்பா சேரப்பான்னு கூப்பிட்டு அப்பா பொண்ணு பாசத்துல ரொம்பவே மூழ்கி இருந்தாங்க ஆனால் இப்போ வர இப்படி சொல்லலாம் பார்க்கும்போது அப்பான்ற ஒரு பாசம் இல்லாமல் போனாலும் கூட அவரை ஒரு மனுஷனாக கூட பார்க்கறது இல்லை அவரை ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த எந்த வகையில இவங்க நேற்றைய எபிசோட ரொம்பவே கேவலப்படுத்திருக்காங்க அப்படி என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நிகழ்ச்சியில பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருக்கும் பிக் பாஸ் அவர்கள் ஒரு டாஸ்க் ஒன்னு கொடுத்திருந்தாரு அது என்ன டாஸ்க் அப்படின்னா அறுபது நாட்களுக்கு மேல ஆயிடுச்சு நீங்க வந்து அதனால நீங்க இப்போ டைட்டில் வின்னர் ஆக போறீங்க அப்படின்னா அதுக்கான குவாலிட்டிஸ் உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியே கேட்டிருந்தாரு அதுக்கான பதிலா ஒரு கண்டஸ்டன்ட் சொன்னதுக்கு அப்புறமா மற்ற கண்டஸ்டன்ட் எல்லாமே அது மூலியமா கேள்விகள் கேட்கணும் அந்த வகையில நேற்றைய எபிசோட லாஸ்ட்லயா சில விஷயங்களை சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ மத்த கண்டஸ்டன்ட் எல்லாரும் கேள்வி கேட்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க அதுல தர்ஷன் கேள்வி ஒன்னு கேட்டிருந்தாரு நீங்க இப்போ டைட்டில் வின்னர் ஆக போறீங்க அப்படின்னா சேரன் அண்ணாவை நாமினேட் பண்ணும்போது அதாவது உங்க அப்பாவை நாமினேட் பண்ணும்போது உட்காந்து இருந்தீங்க அப்படி இருக்கும்போது போது நீங்க எப்படி டைட்டில் வினர் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார் அதுக்கு லாஸ்ட்லியா கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனையான மதுவுக்கும் லாஸ்ட்லியாக நடந்த பிரச்சனையே சொல்லியிருந்தாங்க அப்போ சேரன் அப்போ வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல எனக்காக சப்போர்ட் பண்ணல அது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அது ஒரு தவறான விஷயம் எல்லா பாய்ஸுமே அகென்ஸ்டா இருக்கப்போ அவர் மட்டும் எப்படி சப்போர்ட் பண்ண போச்சு அப்படின்ற மாதிரி இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தாங்க அதுக்கு சேர் அவர்கள் நான் சப்போர்ட் பண்ணு உனக்கு எப்படி தெரியும் உள்ள நான் அவளை தனியாக கூப்பிட்டு வச்சு அவளை திட்டிட்டு தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு இதுக்கு வனிதாவும் ஆமா அப்படின்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம தர்ஷனும் ஆமா இது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனா இந்த விஷயங்கள் எதையுமே முழுசா தெரிஞ்சுக்காம லாஸ்ட்லியா அவங்களா ஒன்னு கற்பனை பண்ணிக்கிட்டு அவங்களா சேரன் மேல கோபப்பட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இதுவரைக்கும் வரைக்கும் சேரன் அவர்கள் லாஸ்ட்லியாவ தன்னுடைய பொண்ணா ஆரம்பத்துல எப்படி பார்த்தாரோ அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் அதே பாசத்தோடையும் அதே அன்போடையும் தான் இருந்துட்டு இருக்காரு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா லாஸ்ட்லியா இருந்துட்டு இருக்காங்க ஆரம்பத்துல ஒரு மாதிரியும் இப்போ கவின் வந்ததுக்கு அப்புறம் வேற ஒரு மாதிரி இருந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்பெல்லாம் கவினை யாராவது ஒருத்தவங்க தப்பா பேசினாலோ இல்ல அவர்கிட்ட சண்டைப்பட்டாலோ உடனே இவங்க தான் போய் நிக்கிறாங்க இந்த விஷயங்கள் எல்லாமே முன்னாடி சேரனுக்காக பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அப்படியே கவின்க்கு மாறிட்டு சேர்னை கழட்டி விட்ட மாதிரி எல்லா பிஹேவியர்ஸுமே இருந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம கவின்காக சேர்ன ஒரு சில இடங்கள்ல யோசிக்காம அசிங்கப்படுத்துறாங்க இதை பாக்குற ரசிகர்கள் எல்லாருமே லாஸ்ட்லியா மேல ஒரு மிகப்பெரிய கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க மேலும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சேரன் அவர்கள் தன்னுடைய பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான பாசத்தை கட்டி ஏமாந்துட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகளையும் சோஷியல் மீடியா மூலியமா வெளிப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க சோ இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் லாஸ்ட்லியா சேரன் அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறத பத்தியும் சேரன் இன்னும் லாஸ்ட்லயே மேல பாசம் வச்சிருக்கிறத பத்தியும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க தமிழ் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க